ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. பெரியவா ஜெயந்திக்கு முதல் நாள் ஒரு பக்தரை அவரோட அம்மா அவரோட அத்தை வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருந்தார். அவரோட அத்தை அந்த அம்மாவை ஒரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போனால். அந்த வீட்டில் பெரியவாளோட பெரிய படம் இருக்கும். அவள் வீட்டில் பெரியவா ஜெயந்தி அன்றைக்கி ஆயுஷ் ஹோமம் பண்ணுவாள். அந்த பக்தைக்கு பெரியவா படத்தை பார்த்ததும் அவரை நேரில் தரிசனம் பண்ணணும்னு ஆசை வந்துடுது. மனசார வேண்டின்ருக்கா. ஆனால் எப்படி போகிறது? பெரியவா இருக்கிறது கலவையில், இவா இருக்கிறது அரக்கோணத்தில். பணம் பெரிய அளவில் இல்லாத குடும்பம். அந்த வீட்டு மாமி அந்த பக்தைக்கிட்ட, நீங்கள் பெரியவா ஆயுஷ் ஹோமத்துக்கு நாளைக்கு நிச்சயம் வரணும்னு சொன்னான். ஜெயந்தி அன்னைக்கு எப்பவும் ஆறு கஜம் புடவை கட்டிக்கிற அம்மா திடீர்னு 9 கஜம் புடவை கட்டிட்டு போகணும்னு ஏதோ உள்ளுணர்வு தோண 9 கஜம் புடவையோட பூஜைக்கு போயிருக்கா. ஆயுஷ் ஹோமம் முடிஞ்சதும் அந்த தீர்த்த குடங்களோட அவள் வீட்டிலேருந்து காரில் கலவைக்கு போக திட்டமிட்டிருந்தா. அன்னைக்கு பூஜைக்கு வர வேண்டிய அவள் வீட்டு பொண்ணால் ஏதோ திடீர் காரணத்தினால வர முடியல. பூஜை முடிஞ்சதும் தீர்த்த குடம் எடுத்துட்டு போக ஒருத்தர் வேணும். அந்த பக்தை அவள் கண்ணில் பட்டா. 9 கஜம் புடவையோட சுத்தமாக எதுவும் சாப்பிடாமல் பெரியவா படம் முன்னாடி நிற்கிறத பார்த்து, எங்காத்து பொண்ணோட இடத்துல நீங்கள் அந்த தீர்த்த குடத்தை எடுத்துட்டு காரில் பெரியவாளை தரிசனம் பண்ண வாங்கோன்னு கூப்பிட்டுருக்கா. இதை என்னன்னு சொல்ல? அந்த பக்தை மனசார வேண்டின்றா. காரில் அழைச்சிட்டு வந்து தரிசனம் கொடுத்தார் மகான். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு சமயம் தன்னோட மகனை அழைச்சிட்டு அவனோட அப்பா ஒரு காட்டுக்கு போனார். அவர் தன் மகன்கிட்ட ஒரு சவால் விட்டார். மகனே, இப்போ நான் ஒரு சவால் விடுறேன், அதில் நீ வெற்றி பெற்றேன்னா நீ பெரிய வீரன் ஆயிடுவேன்னார். மகன் அப்பா கிட்ட எந்த சவாலாக இருந்தாலும் சொல்லுங்கன்னா. இன்னைக்கு ராத்திரி முழுக்க நீ தனியாக இந்த காட்டிலேயே இருக்கணும். உன்னோட கண்களை கட்டிடுவேன், ஆனாலும் நீ பயப்படக்கூடாது, வீட்டுக்கு ஓடி வந்துடவும் கூடாதுன்னார். சிறுவன் ஆர்வத்தோடு சவாலை சந்திக்க தயாரானான். அவனோட கண்களை தந்தை துணியால் இறுக்கி கட்டிட்டார். அதுக்கப்புறம் அவனோட அப்பா திரும்பி போகிற காலடி சத்தம் மெல்ல மெல்ல மறைஞ்சிது. அது வரைக்கும் அப்பா பக்கத்தில் இருக்கார் அப்படிங்கிற தைரியத்தில் இருந்த அவனுக்கு பக்கத்தில் அப்பா இல்லைன்னதும் தூரத்தில் ஆந்த அலறுற சத்தமும் நரி ஊழையிடுற சத்தமும் நடுக்கத்தை கொடுத்தது. காட்டு விலங்குகள் வந்து தாக்கிடுமோங்கிற பயத்தில் அவனோட இதய துடிப்பு வழக்கத்தை தாண்டி எகிரிடுத்து. மரங்கள் பேயாட்டம் ஆடித்து மழை வேற தூர ஆரம்பிச்சுது. பயங்கர குளிர் ஊசியாக உடம்பை தொலைச்சி எடுத்துது. ஐயோ, இப்படி நிர்கதியாக தவிக்க விட்டுட்டு அப்பா எங்கேயோ போயிட்டாரே, யாராவது வந்து என்னை காப்பாத்துங்களேன் அப்படின்னு கத்தி பார்த்தான். ஒத்தரும் வரல. கொஞ்ச நேரத்தில் இனி கத்தி பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சுடுத்து. திடீர்னு அவனுக்குள்ளே ஒரு துணிச்சல். என்ன தான் நடக்கும் பார்த்துள்ளான் அப்படின்னு அவனை சுற்றி கேட்குற ஓசைகளை எல்லாம் ஆர்வத்தோடு கவனிக்க ஆரம்பித்தான். இப்படியே ராத்திரி பொழுது ஓடிடுத்து. விடிகாலம்புற லேசாக தூங்கினான். சூரியன் உடம்பை சுட்டப்போ தான் கண் கட்டை திறந்து பார்க்குறான். கண்களை கசக்கிண்டு பார்த்தப்போ அவனுக்கு ஆச்சரியம், ஆனந்தம், அழுகையே வந்துடுத்து. எதிரே அவனோட அப்பா உக்காந்துட்டு இருந்தார். அப்பான்னு சொல்லிண்டே பக்கத்தில் ஓடி போய் கட்டிண்டுட்டான் அவரை. அப்பா, நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு ஆவலோட கேட்டான். அந்த தந்தை, நான் எப்போ உன்னை விட்டு போனேன், போனால் தானே திரும்பி வர்றதுக்கு அப்படின்னார். ராத்திரி பூரா இங்கே தான் இருந்தீங்களா? அப்புறம் நான் பயந்து அலறின போலாம் நீங்கள் ஏன் என்னை காப்பாற்றலை, ஏன் என்கிட்ட எதுவுமே பேசலை, எனக்கு ஏன் தைரியம் சொல்லலைன்னு கேட்டான். உன்னோட மனோதிடம் வளரணும், நீ எதுக்கும் பயப்படாத வீரனாகணும், அதுக்காக தான் மௌனமாக இருந்தேன். பயத்தோட உச்சத்தை தொடர்ச்சே துணிச்சல் தானே வந்துடும், அதனால தான் பேசாமல் இருந்தேன் அப்படின்னார். மகனுக்கு தந்தையோட நோக்கம் புரிஞ்சுது. கடவுளும் அந்த தந்தை மாதிரி தான். கடவுள் நம்ம கூடவே தான் இருக்கார். நாம் துன்பத்துலேயும் சோகத்துலேயும் தவிக்கரிச்சே துவண்டு போயிடாமல் இருக்கணும். நாம் தைரியசாலிகளாகணும். எதை வேணால் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுனால பல நேரங்களில் நம்ம கூடவே இருந்தாலும் மௌனம் காத்து வெறும் பார்வையாளர் மாதிரி இருக்கார் கடவுள். இறைவன் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார்.
அவரை நாம் நம்பலைன்னாலும் அவர் நம்ம கூட எப்பவும் இருப்பார். ஏன்னா அவர் தான் நம்மளை படைத்தவர், நம்மளோட உண்மையான தந்தை அவர் தான். அவர் துணை இருக்க நாம் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கரை.